பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம திருமதி இல்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைஸ் அனார்கலி குர்த்திஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக என்ன மாதிரி ப்ளஸ் சைஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த ரிவ்யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கொடுக்கக்கூடிய ரிவ்யூ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வாங்கி அப்படியே போட்டு காட்டில் வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு தான் ரிவ்யூ கொடுக்குறேன். ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே சொல்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு அந்த குர்த்தி வாங்கலாமா வேண்டாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எந்த ஒரு குர்த்தி நீங்கள் மீஷோவில் வாங்கிறதுக்கு முன்னாடியும் நான் ரிவ்யூஸ் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ வீடியோ எந்த வரலையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீஷோவில் வந்து ஆகஸ்ட் 1லேருந்து 12 வரையும் மகா இண்டியன் ப்ரைஸ் ட்ராப் சேல் போயிட்டுருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த டைமுக்குள்ளே வாங்குற எல்லா ப்ராடக்ட்ஸுமே 70% வரையும் ஆஃப் கிடைக்கும். ஸோ நல்லா சேமிக்கலாம், உங்களோட ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த டைமில் வாங்கிக்கோங்க. 70% வரையும் நீங்கள் டிஸ்கவுண்ட் பெற்றோம், அந்த வழியில் வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற குர்த்தி பார்த்திங்கன்னா இந்த போக்கா டாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குர்த்தி காலர் வச்சுருக்கும். எனக்கு இந்த போக்கா டாட்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் இந்த மாதிரி ரெண்டு குர்த்திஸ் வெரைட்டி இது இல்லாமல் ஒன்று ரெண்டு குர்த்திஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே ஃபுல்லாக பிளாக் வரும், கீழே இதே மாதிரி அனார்கல் டைப் வரும். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு போக்கா டாட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பேட்டர்ன் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக வாங்கிக்கலாம். பட் இது வந்து காட்டனோ ரயானோ கிடையாதுங்க, இது பாலிஸ்டர் மெட்டீரியல். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பேட்டர்ன் பிடிச்சிருக்குன்றதான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ மற்றபடி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து சைஸ் பார்த்திங்கன்னா 6XL நான் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து 7XL வரைக்கும் கூட சைஸ் இருக்கும். சில குர்த்திஸ்லாம் பார்த்திங்கன்னா 8XL 9XL கூட இருக்கும் நம்மளுக்கு மீஷோவில். ஸோ என்னோடய சைஸ் பார்த்திங்கன்னா 6XL வாங்கியிருக்கேன். ஸோ இந்த குர்த்தி எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட கோட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குற, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த குர்த்தி பார்க்கலாமா? ஸோ அடுத்த நான் பார்க்க போகிற குர்த்தி பார்த்திங்கன்னா இந்த ஆலிவ் கிரீன் நல்ல எம்ப்ராய்டரி இருக்கக்கூடிய ஒரு குர்த்தி. சூப்பராக இருக்குது, நல்ல குவாலிட்டி. அண்ட் இது நானும் வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். நம்ம ஒரு வ்ளாகில் நான் இதை போட்டிருப்பேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு, அதாவது ஃபஸ்ட் ஆஃபர்லேயுமே பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு எம்ப்ராய்டரி மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நீங்கள் இது வந்து ரிவர்ஸில் போட்டு மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை பிரிண்டிங் அப்படின்னு சொல்லி பெருசாக போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம். கோல்டு பிரிண்டிங் இருந்தால் மட்டும் கொஞ்சம் சேஃபாக வாஷ் பண்ணுங்கள், ஏன்னா அது மட்டும்தான் நம்மளுக்கு நாலு போக்கில் போக ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். அண்ட் கையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3/4 கொடுத்துருக்காங்க, ஸ்வெட் நல்லா அப்சர்வ் பண்ணுதுங்க. ஸோ சம்மருக்குலாம் சூப்பராக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரேயான் மெட்டீரியல் தான். ரேயானுக்கும் காட்டனுக்கும் நிறைய வந்து வித்தியாசம் வந்து நமக்கு இருக்குது. நல்லா வந்து ஸ்வெட் அப்சர்வ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் தான். நல்லா லென்த் கொடுத்துருக்காங்க, நல்லா ஃப்ரீ சைஸ் இருக்குது பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா 6XL வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து 7XL வரையிலும் போடலான்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து கொஞ்சம் நல்லா லூஸாக தான் இருக்குது. ஸோ இதில் 7XL வரையும் சைஸ் இருக்கும். ஸோ இந்த குர்த்தி எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது குர்த்தி போட்டு வ்ளாக் பண்ணுறப்ப நிறைய பேர் வந்து அக்கா இந்த குர்த்தியோட கோட் கொடுங்கன்னு கேட்பீங்க. ஸோ எப்பவுமே வந்து நான் தனியாக அதுக்கு டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ போடுவேன், நான் அப்போ தான் வந்து கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் அப்படின்றதால. ஸோ இந்த குர்த்தியோட கோட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குற, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த குர்த்தி பார்க்கலாமா? நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற குர்த்தி பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் குர்த்தி. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டைப் குர்த்தி. இதோட ப்ளஸும் சொல்லிடுறேன், மைனஸும் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ட்ரெடிஷ்னலான லுக் கொடுக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இது கீழே வந்து நம்ம இதே கோல்டு கலரில் வந்து ஷால் அண்ட் லெகின்ஸ் போட்டால் சூப்பராக இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து ஃப்ளோரல் பிரிண்டிங் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாக செக்டு இருக்குது. அண்ட் இங்கேருந்து நல்ல ஃப்ளீட்ஸ் வந்து நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், வயிற்று பகுதியில் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 5XL சைஸ் இது. ஸோ இதில் வந்து 6XL வரையும் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கோட் கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெகட்டிவ் பார்க்கலாம். இது வந்து ஒரு கோல்ட் பிரிண்டட் குர்த்தி. ஸோ கோல்ட் பிரிண்டட்னால வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறப்போ பார்த்து வாஷ் பண்ணுங்கள். மிஷின் வாஷ் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஹேண்ட் வாஷ் வந்து லைட் சோப் போட்டோ இல்லை லைட்டாக ஷாம்பு வாஷாக பண்ணிங்கன்னா இந்த பிரிண்டிங் அப்படின்றது போகாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த குர்த்தி எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட கோட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற திருப்பி சொல்கிறேன், செக் பண்ணி பார்த்துங்க. இப்போது அடுத்த குர்த்தி பார்க்கலாமா? ஸோ நான் அடுத்ததாக போட்டுக்கிற குர்த்தி பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய குர்த்தி. நான் இது ஆல்ரெடி போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ நல்லா இருக்குது, ரொம்ப ரிங்கிள் ஆகிறதும் கிடையாது, லைட்டாக இந்த ரிங்கிள் தான் இருக்குது. ரொம்பலாம் வந்து அயன் பண்ணால் தான் போட முடியுன்ற மாதிரி கிடையாது, நல்லா இருக்குது. ஸோ நல்லா பார்த்திங்கன்னா கீழே நல்லா ஹைட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கீழே வந்து ஒயிட் அண்ட் பிளாக் பார்டரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன், இந்த ராஜஸ்தானி பேட்டர்ன் சொல்லுவாங்களே, இப்படி வந்து நம்ம இங்கே நாட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நாட் வந்து அழகாக கீழே இந்த கொஞ்சம் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு குர்த்தின்னு சொல்லுவேன், நல்லா லூஸாகவே இருக்குது. ஸோ இந்த குர்த்தி எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிளாக் லவர்ஸ் கண்டிப்பாக இந்த குர்த்தி பிடிக்குன்னு நினைக்கிறேன். இதோட கோடிக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ கடைசி குர்த்தி பார்த்துடலாமா? ஸோ கடைசி நம்ம பார்க்க போகிற குர்த்தி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரல் டிசைன் இருக்கக்கூடிய குர்த்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எனக்கு எப்போது தேவைப்படக்கூடிய ஒரு குர்த்தி தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா
ஃபுல் ஓப்பன் இருக்கும். ஸோ நம்மளுக்கு டெலிவரி டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் இந்த மாதிரி ஒரு குர்த்தி வாங்கினேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதுலேயும் ஓப்பன் இருக்கும். பட் உங்களுக்கு இந்த ஓப்பன் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஸ்டிச் போட்டுக்கலாம் நீங்கள். பட் என்ன மாதிரி நீங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு டெலிவரி டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வேணும் அப்படின்னா இந்த குர்த்தி சூப்பரான ஒரு ஆப்ஷன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் குர்த்திஸும் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி நார்மல் குர்த்திஸ்லாம் நம்ம எப்படி வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்குரிய வசதி இருக்கிற மாதிரியும் நான் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீடிங் குர்த்தியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் குர்த்தியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கை பார்த்திங்கன்னா 3/4 இருக்கும். எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் இந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் வாங்கினேன். ஸோ இது மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரயான் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஸ்வெட்லாம் நல்லா வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ இந்த குர்த்தி எப்படி இருக்குது மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. இதோட கோட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தா இந்த குர்த்திஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த நம்ம டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கோட்ஸை பார்த்து நீங்கள் மீஷோவில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்லவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய். மீஷோவில் ப்ராடக்ட் கோடு வச்சு எப்படி நம்ம வந்து ப்ராடக்ட்டை வந்து சர்ச் பண்ணி அதை வாங்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்குற ப்ராடக்ட் கோடை வந்து இந்த சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் அந்த நம்பரை வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் டைப் பண்ணுற பாருங்கள், இது வந்து நம்ம இப்போ பாத்திரத்துக்கு பார்த்த நம்பர். ஸோ இதே மாதிரி நான் கொடுக்குற ஒரு ஒரு ப்ராடக்ட்கான நம்பரும் நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பட்டனில் டைப் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அந்த கரெக்டான அந்த பிக்சர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த கேட்டகரி பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு கொடுத்துருக்க நம்பர் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு உங்களோட கீழே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல்லாக ரிவ்யூஸ்லாம் படிச்சுட்டு உங்கள் ஓகேனா ஆட் டு கார்ட்ன்னு இருக்கு, ஷேர் நவுன் இருக்குது. நீங்கள் வந்து ஆட் டு கார்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கார்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. மீஷோவில் வந்து அட் அ டைமில் ஒரு ப்ராடக்ட் தான் வாங்க முடியும். ஸோ அதனால் ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் மெத்தட் எப்படி வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனும் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணலாம். ஸோ நான் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருக்கேன். ஸோ கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் நீங்கள் கீழே வந்துடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து மார்ஜின் வைக்க போகிறீங்க அப்படின்னா, இன் கேஸ் நீங்கள் உங்களுக்காக வாங்கலை, வேறு யாருக்காவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் மேலே 100 ரூபாய் போட்டு மார்ஜின் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்காக தான் வாங்குறீங்கன்னா சேம் அதே ப்ரைஸ் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக அட்ரெஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து அவங்க சொன்ன டைமுக்கு வந்து சேர்ந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம்.